Hi, welcome back to my channel. இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, நம்ம இப்போது ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதில் கொஞ்சம் மல்டி கிரெயின்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஸ்ப்ரவுட் பண்ணிவிட்டு காய போடுற வரைக்கும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம அதில் நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன நட்ஸ், இப்போது 2-3 நட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படின்னா, நட்ஸ் வந்து பீனட், பாதாம், கேஷ்யூ, நமக்கு பிஸ்தா, இந்த மாதிரி என்னென்ன நட்ஸ் கிடைக்குதோ, மிலான் சீட்ஸ், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது மெயினாக நான் என்னென்ன சொல்கிறேன்னா, கேஷ்யூ கொஞ்சமாக, அதாவது 1:4 அந்த ரேஷியோவுக்கு, பாதாம் 2:2 அந்த மாதிரி, பிஸ்தா நமக்கு 1:1, நமக்கு என்ன ரேஷியோ எப்படி எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி போட்டால் போதும், போடலனாலும் நோ யூஸ். நெக்ஸ்ட் என்னென்னா, இருக்கிறதுலே ஜாஸ்தியாக எவ்வளோ போடணும்னா, பீனட் தான் ஜாஸ்தியாக போடணும். எதுக்குன்னா, பீனட்டில் மற்ற எல்லாத்துலேயும் இருக்கிறத விட நிறைய ப்ரோட்டீன் வந்து பீனட்டில் இருக்குது. எனக்கு இது டாக்டர் தான் சொன்னது, அதுக்காக தான் சொல்கிறேன். பீனட் வந்து ஜாஸ்தியாக போடணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பீனட் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, காய போட்டுருவேன். காய போட்டுட்டு கொண்டு வந்து ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி அதை சேவ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பாதாம், கேஷ்யூ, பீனட், அதுக்கப்புறம் மிலான் சீட்ஸ் இருக்குன்னா, அது இந்த மாதிரி எல்லா நட்ஸையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொடி பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஒரு குவான்டிட்டி, ஒவ்வொரு கப்பு, இப்போ எல்லாத்தையும் பீனட் ஒரு 2 கப் எடுக்கிறீங்கன்னா, மற்றது எல்லாமே ஒரு 2 கப் சேர்த்து அந்த மாதிரி எடுத்து பொடி பண்ணி தனியாகவே வச்சுக்கோங்க. அந்த பவுடரை நம்ம மிக்சிலேயே பொடிச்சுக்கலாம். எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. அவன் இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வச்சுட்டு திருப்பி எடுத்து ஒரு வாட்டி திருப்பியும் நல்லா கிளறி விட்டு திருப்பியும் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்செடுத்தா போதும். இல்லைனா பேன்லனா நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா அரோமா வரும் இல்லையா, சிம்மில் வச்சு நல்லா திக் கடாயில் வச்சு அரோமா வர்றது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரில் என்ன பண்ணலான்னா, நமக்கு லட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸில் நம்ம இந்த நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பண்ண ரெசிபீஸில் நிறைய நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன், கீர் பண்ணும்போது அந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நட்ஸ் மட்டும் அது கூட மிக்ஸ் பண்ண வேண்டாம். இல்லை நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஒரு 1/2 kg அளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு 250 grams ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக அதை ஒரு 1/2 தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுடுங்க. ஒரு 1/2 வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இன்றைக்கி இவ்வளோதான் நட்ஸ் பற்றி. அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு போடுறேன். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ப்ளீஸ் பார்க்குறவங்க ஒரு கமெண்ட் போடுங்க. எனக்கு தெரியும் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்றதுக்காக ப்ளீஸ் ஒரு கமெண்ட், நல்லா இருக்குது இல்லை, நல்லா இல்லை, இல்லை இதுவும் ஆட் பண்ணலாம், இல்லை இப்படி பண்ணலாம், ஏதோ ஒரு சஜஷன், இல்லை ஐடியா ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி, இல்லை ஒரு ஹாய் போட்டால் கூட போதும். ப்ளீஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இனியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதுவரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனியும் ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.